ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ பொதுவாகவே நம்ம லேப்டாப்பையோ நம்ம பிசியோ அன்லாக் பண்ணோம் அப்படின்னா எப்படி அன்லாக் பண்ணுவோம்? மேஜராக எல்லாருமே யூஸ் பண்ணுறது பாஸ்வேர்ட்ஸ் போட்டு யூஸ் பண்ணுவோம். அப்படி இப்போ உள்ள லேட்டஸ்ட் லேப்டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அதுவே இன்பில்ட்டாக இருக்குது, அதை வச்சு நம்ம அன்லாக் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் உண்மையிலேயே லேப்டாப்பில் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம லேப்டாப்போ இல்லை பிசியோ அன்லாக் பண்ண முடியுமா? நிச்சயமாக அப்படி கிடையாது. நம்ம மொபைலில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை யூஸ் பண்ணியே நம்ம கம்ப்யூட்டரையோ நம்ம லேப்டாப்பையோ நம்மளால் அன்லாக் பண்ண முடியும், ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் அன்லாக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ அதை பற்றி தான். இந்த வீடியோவில் நம்ம உங்களோட மொபைலோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வச்சு எப்படி உங்கள் லேப்டாப்பையோ இல்லை பிசியோ நம்ம அன்லாக் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லே அடிச்சிங்க, அதை நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனே வந்து சேரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம சூப்பராக பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு மேட்ரு தேவை. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று, இந்த ஆப்போட லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து நம்ம சிஸ்டமுக்கு தேவையான ஒரு பிளகின். ஸோ அதை இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம சிஸ்டமுக்கு தேவையான அந்த பிளகின். ஸோ இந்த பிளகினோட லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிற்கும். இதை நீங்கள் அதுக்கப்புறம் நார்மலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட விண்டோஸ் பிசியை லாக் பண்ணிடுங்க. விண்டோஸ் ப்ளஸ் எல்லு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பிசி லாக் ஆயிடும். தென் அதுக்கப்புறம் மொபைலில் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கு அந்த ஆப்பே அதுக்கேற்றாப்பில் நேவிகேட் பண்ணிடும். நான் இங்கே ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு இது எதுவும் காட்டல. ஸோ அது நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் இங்கே நீங்கள் ஸ்கேன் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் முதலே சொன்ன மாதிரி உங்களோட பிசியை நீங்கள் லாக் பண்ணிடுங்க கண்ட்ரோல் எல் கொடுத்து. தென் அதுக்கப்புறம் இங்கே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஸ்கேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பிசி இங்கே உங்களுக்கு காமிச்சிடும். இங்கே உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களோட பிசி அப்போ லாக் ஸ்க்ரீனில் இருக்கணும். ஸோ இங்கே ஸ்கேன் முடிஞ்ச உடனே ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே ஒய்ஃபை ஸ்கேனுன் இருக்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி டைரெக்ட் டைப்பின் மாற்றிட்டு சென்ட் டபிள்யூஎல் பேக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிக்கை எடுத்து விட்ருங்க. இதை வந்து டைரெக்டாக உங்கள் ஐபி அட்ரஸோட லிங்க் ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம இதை கொடுக்குறோம். இதை நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதுவே சொல்லும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்ஸ் மெனுக்குள்ளே போயிடும். ஸோ இங்கே உங்களோட பிசி டிஃபால்ட்டாக சேவ் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்கள் பிசியில் இருக்கிற அக்கௌண்ட்டை நம்ம இங்கே கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு உங்களோட பிசியை அது அன்லாக் பண்ணுறோம். அதுக்கு இந்த மூணு டாட்டா கிளிக் பண்ணி ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அக்கௌண்ட் நேம் கேட்கும். இந்த இடத்துல உங்கள் பிசியோட யூசர் நேமை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த யூசர் நேம் எப்படி கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரி இங்கே நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாஸ்வேர்டை நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களால் உங்கள் பிசியை அன்லாக் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் உங்கள் விண்டோஸில் ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை கண்டிப்பாக லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் என்ன பாஸ்வேர்டோ அந்த பாஸ்வேர்டு தான் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ சேவ்னு கொடுத்தோடனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும், அதே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே இந்த மாதிரி ஒரு நம்பர் சீக்வன்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம், எஸ்ஹெச்ஏ நம்பர் அப்படின்னு. ஸோ இது ஆக்சுவலாக என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பிசி வந்து லாக் ஸ்க்ரீனில் இருக்கும். ஜஸ்ட் என்டர் தட்டி கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் நேம் காட்டும், அதாவது உங்கள் யூசர் நேம் காட்டும். அதுக்கு கீழே புதுசாக ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் லாக் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ இது எதனால் வந்திருக்கு அப்படின்னு நம்ம விண்டோஸில் ஒரு மாடியூல் இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, அதனால் இங்கே அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்திருக்கும். இதில் சர்டிஃபிகேட் எஸ்ஹெச்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே நம்பர் தானா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் இந்த மொபைலில் செட் ஆயிரும், உங்கள் பிசியோடையும் சிங்க் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நான் சொன்ன எல்லா செட்டப்பையும் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பிசி நீங்கள் அன்லாக் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உங்களுக்கு இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும், அதை நீங்கள் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பிசி இப்படி அன்லாக் ஆயிரும். ஸோ தென் ஒருவேளை மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை போட்டு உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தப்பு அப்படின்ற மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி மேலே உள்ள அந்த மூணு கோடை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்ஸ்குள்ளே வந்து இங்கே உங்களோட அக்கௌண்ட் டிஃபால்ட்டாக இருக்கும், அதோட மூணு பட்டனை கிளிக் பண்ணி எடிட்டுன்னு கொடுத்து நியூ பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றணும் அப்படின்றப்ப நீங்கள் செக் பண்ணிக்கணும். யூசர் நேம் கரெக்டாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு அப்படின்னா பாஸ்வேர்டில் தான் தப்பாக இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் உங்களோட விண்டோஸில், அதாவது நீங்கள் டிஃபால்ட்டாக விண்டோஸ்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா,
அந்த பாஸ்வேர்டை செட்டப் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அன்லாக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், அது அன்லாக் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். அப்படியோ அது அன்லாக் ஆகலை அப்படின்னா அது என்ன எரர் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன், நம்ம அதை ஒன்றா சேர்ந்து சால்வ் பண்ணிடுவோம். தென் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக் அண்ட் அன்லாக் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா உங்களோட பிசியும் உங்களோட ஃபோனும் ஒரே ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணும். அதுதான் ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ரெண்டுமே ஒரே ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் கனெக்டாக இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணி ரெண்டையுமே ஒரே நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ ஒய்ஃபை இல்லாதவங்க நீங்கள் ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணி இது ஒரு ஃபீச்சராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான் இது. இதில் உங்களுக்கு வேறு எதுவும் இதில் பிரச்சனை இல்லை, எரர் வேறு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதை வச்சு நம்ம இதை அப்படியே சால்வ் பண்ணி விட்டுடலாம். எனக்கும் இதில் உடனேலாம் வரல, ரெண்டு மூணு விஷயம் ட்ரை பண்ண போய் தான் வந்துச்சு. நான் எனக்கு ஒர்க்கான விஷயத்தை தான் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் எதுவும் எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணி நம்ம அதை என்னென்னு சால்வ் பண்ணி விட்டுருவோம். தென் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்த வெர்ஷன் வந்து ப்ரோ வெர்ஷன். நீங்கள் நார்மலான வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் சொன்னால் தான், நீங்கள் ஒவ்வொரு தடவை உங்கள் பிசி அன்லாக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆட் ப்ளே ஆகும். உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு, ஏன்னா அதில் ஆட்ஸ் வராது. நீங்கள் மல்டிபிள் பிசியில் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கலாம் ஒரே ஃபோனில். அந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக படிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்போட ப்ரைஸுமே 100 ரூபா தான் வந்துச்சு. உங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியும், உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்க நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். ஹேண்டில் தென், திஸ் இஸ் ஆர் வி ஃப்ரம் ஆர் வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.